என்ன குரு, அருணா வீட்டு முன்னாடி ஒரு பரபரப்பையும் காணோம். எல்லாம் சரகஸ்ட் தூங்குதுங்களா? குரு, அக்கமகத்தில் அந்த பொண்ணை பற்றி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி. ஓகே குரு. எப்போவோ படித்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. கதறுகின்ற மழலைக்கு பாலும் இல்லை, கால் வயிறு நிறைப்பதற்கு கூழும் இல்லைன்னா ஒரு கவிங்க. இந்த வறுமை எந்த அளவுக்கு அவனோட உள்ளத்தை பாதிச்சிருந்ததுனாக்க இந்த வரிகள் அவங்ககிட்டருந்து வந்திருக்கும். இந்த போன வாரம் கூட பாருங்கள், 28 ஃபேமிலி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து எங்களுக்கு வாழறதுக்கு வழியே இல்லை, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கணும், இல்லை நீங்கள் எங்களை கருணக்கொலை பண்ணணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்குறாங்க. வறுமை அந்த அளவுக்கு தலை விரிச்சு ஆட வறுமை ஒரு மண்ட மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல குரு, தலை விரிச்சு ஆடவே முடியாது. வணக்கம், யார் நீங்கள்? அக்னிதேவ், ஆன்டி கிரைம் டிபார்ட்மெண்ட். போலீஸ் இருந்தால் சொல்லாமக்கெல்லாம் வருவீங்களா? இல்லை இல்லை இல்லை, கோவப்படாதீங்க தம்பி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் புறப்படுங்க, இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம எடுத்து சொல்லுவோம், நம்மளால் முடிஞ்சதையும் செய்வோம். சரி தலைவர், அப்போ நான் கிளம்பட்டுமா? சொல்லுங்கள் தம்பி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? தம்பி, நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதுனால நீங்கள் சட்டுப்பட்டுன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டீங்க. சரி, அது பரவாயில்ல, என்ன விஷயமா வந்துருக்கீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அருணாவை தெரியுமா? அருணாவ நல்லா தெரியுமே, எங்கள் வீட்டு மாடியில் தான் 4-5 வருஷமாக இருக்கிறாங்க, என் பொண்ணு மாதிரி. என்ன விஷயம்? அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. தம்பி, என்ன சொல்கிறீங்க? பதறாதீங்க, அந்த பொண்ணோட அண்ணன் திலீப் எங்க? திலீப் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பெங்களூர் போயிருக்காப்புல. போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை தம்பி. நான் வேணாம் வேணாம் அவ்வளோ தூரம் சொல்லியும் அதை தான் பண்ணுவேன், அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாயில் வருது திமிருன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி தான் வச்சுக்கோ. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஏய் வேணாருண்ணா, நீ செய்யறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு பிடிக்கணும்ல அவசியம் கிடையாது, எனக்கு பிடிச்சா அது போதும். புரியுதா திலீப்? டேய் என்னடி வாய் ரொம்ப நீளுது, இப்படி எல்லா விஷயத்துலயும் மூக்கு நடந்து நிக்கறியா? நான் உன சின்ன குழந்தை கிடையாது, என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாது எனக்கு தெரியும். டேய் எங்க போற? நான் கிளம்பறேன். டேய் வேணாரு நான் நில்லு, அருணா நான் சொன்னா கேளு. அவன் பெங்களூர் போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனாப்ல, என்னமோ நீங்க அக்யூஸ்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. இல்ல, நான் அக்யூஸ்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கல, நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் வரலன்னா நான் விசாரிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். வீடு பூட்டிருக்கு குரு. சாவி கொடுங்க. அவங்க வீட்டு சாவி என்கிட்ட இல்லைங்க. ஏன், இந்த எக்ஸ்ட்ரா கீழாம் வச்சுக்க மாட்டிங்களா? தம்பி, பூட்டு அவங்க வாங்கி போட்டிருக்கிறாங்க, அதனுடைய ஸ்பேர் சாவியை என்கிட்ட கொடுப்பாங்களா? என்ன பேசுறீங்க குரு? இதுக்கு தான் நம்ம கையில் எப்பவுமே ஸ்பேர் கீ இருக்கு. வீட்டை உடைக்கிறது ரொம்ப தப்பு, பிரேயர் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இங்கே தான் தம்பி, அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. என்னன்னு புரியுது. ஒன்றுமே புரியல. ஏன் சார் இந்த அருணா பொண்ணு எப்படி? அருணா ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, ரொம்ப பொறுப்பான பொண்ணு, எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த படுபாவே எந்த பிள்ளையும் என்ன பண்ணான்னு தெரியலையே. இது அவங்க அண்ணன் திலீப், அவன் இதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு ஒன்றும் புரியல. தலை அருணாவோட அண்ணன் நம்பர் கொடுங்க. திலீப் நம்பரு இது வேறையா? 9397123871. குரு ரிங் போகுது. தம்பி, இது திலீப் தான் தம்பி. பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போனவன் இங்க போனமா தோக்குறானே. ஐயோ குரு, தங்கச்சி தச்சில தப்பு பண்ணிட்டானா? ஒண்ணும் புரியலையே. இது சூசைட் இல்ல, மர்டர். எதை வச்சு குரு? பார்த்த உடனே மர்டர்னு சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு பின்வாசல் கிடையாது, முன்வாசலும் வெளியில போட்டிருக்கு. பாடி டீகம்போஸ் ஆகக்கூடாதுன்னு
ஏசிய லோ டெம்பரேச்சர்ல வச்சிருக்காங்க. ஒண்ணு, இவன் ஆவி வெளியில போய் பூட்டி இருக்கணும், இல்ல தோணிக்கிறாரு சார். தம்பி, விளையாட்டு கூட அப்படி இல்ல, சொல்லாதீங்க தம்பி. அது எப்படி கைராக எடுத்து தெரிஞ்சிட போகுது? பெரிய நீங்க அக்கம் பக்கத்தில் போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்தவன் போனவன் அந்த பொண்ணு யாராவது லவ் பண்ணுதா, இந்த டீட்டெயில் பூரா கேட்டுவாங்க. ஃபோன்ல யார் குரு? குரு ஏன் குரு டல்லா இருக்கீங்க? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை கேஸை பார்த்துருப்போம், இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஸ் இல்லை உதய், சம்திங் கிரிட்டிக்கல். ஏன் குரு அப்படி சொல்றீங்க? நாம நினைக்கிற மாதிரி திலீப்பும் அருணாவும் அண்ணன் தங்கச்சி இல்லை. என்ன குரு சொல்றீங்க? அந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாரு. ஐபிஎல் மாத்திர காண்டம் குரு, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா நடிக்கணும் தெரியலையே. There is something terribly wrong in this case. அப்படின்னா இந்த கேஸ் எந்த ஆங்கிள் கொண்டு போக போறோம் குரு? சூர்யா, இன்னைக்கு டேட்ல சூர்யா அக்னி தேவன் போட்டு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேற போட்டிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு அந்த சூர்யா தான். ஆனா அவனை எங்க போய் தேடுறது? ஹலோ 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 அக்னி சார். யா ஸ்பீக்கிங். அக்னி சார், நான் என்னோட பேர் சூர்யா சார். உனக்கு வாய்ஸ் எம்பாய் சூர்யா, சொல்லுங்க சூர்யா. சார், நான் அருணாவோட ஃப்ரெண்டு. அருணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா சார். நான் உங்களை எப்படியாவது நேர்ல மீட் பண்ணோம் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சூர்யா, முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சூர்யா, ஹலோ ஹலோ. டேய், இந்த நம்பரை இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. ஓகே ப்ரோ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஹலோ ஹலோ, நான் தான் சூர்யா. சூர்யா சூர்யா, சொல்லுங்க, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ப்ளீஸ். இல்ல சார், இப்ப வேண்டாம் சார், நானே உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. எவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்களை மீட் பண்றீங்க, அவ்வளவு தூரம் நீங்க சார். புரியுது சார். சார், நான் இப்போ சேஃபா தான் சார் இருக்கேன். ஈவினிங் 6:30 மேல நானே உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன் சார். சூர்யா, பீ சேஃப் until we reach. ஓகே ஓகே சார். போன் எவனும் எடுக்க மாட்டேன்றானுங்க ப்ரோ. நம்ம போன் எடுக்க மாட்டேன்றானுங்களே பப்ளிக்லாம், பாவம்.